மற்றும் பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் ஊர் பெரியவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடந்து முடிந்த தேர்தலுக்கு பிறகு நான் வெற்றி பெற்றவுடன் நேரடியாக வந்து உங்களுக்கு நேரடியாக நன்றி கூறினுக்கணும். இந்த கொரோனாவுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால மக்களை சந்திக்க முடியவில்லை. ஏன்னா சந்திக்கிறது ரொம்ப கூட்டத்தை சந்தித்தா இன்னும் மக்களுக்கு அதிகமாக பரவதுனால நேரடியாக நான் நன்றி சொல்ல முடியவில்லை. இன்னும் இந்த தாக்கம் முடிந்தவுடன் உங்கள் கிராமத்திற்கு அனைத்து கிராமத்துக்கு வர நேரடியாக நன்றி சொல்லி மக்களுடைய குறையை கேட்குறேன். தேர்தலில் பெறுவார் என வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியானது நம்ம கவுன்சிலர் வெங்கடேஷ் அடிக்கடி ஃபோன் பண்ணி எனக்கு டாக்டருக்கெல்லாம் எங்கள் ஊரில் தடுப்பூசி இங்கே போடணும், நான் இங்கேருந்து மக்கள் இது மாதிரி இந்த உடல் ஊனமுற்றவர்கள் வெளியில் போக முடியாது, நாங்கள் பஸ் ஏறி அங்கே காலேஜுக்கு போயிட்டு அங்கே மணிக்கணக்கில் நிற்கணும், காலேஜில் பார்க்குறீங்க தானே 1000 பேர் நிற்குவாங்க, நிற்க முடியாது. அதனால் எங்கள் கிராமத்தில் இருக்கிற வயசானவங்க தாய்மாருங்க உடல் ஊனமுற்ற இங்கேயே போடணும்னு சொல்லி கேட்டதுனால மருத்துவர் தொடர்ந்து எல்லா ஊருக்கு வராங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கி இந்த மருத்துவமாக இங்கேயே போடுறாங்க. முக்கியமாக இப்போ இங்கே இருக்கிறீங்கண்ணா, நீங்கள் 100 பேர் கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாமே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் மதியத்துக்குள்ளே வந்து போட வச்சிடணும். பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் வர வச்சு, ஏன்னா மற்ற இடத்துல போயிட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். அதனால் இங்கே வந்து நம்ம ஊரில் ஃப்ரீயாக இருக்குது, நல்ல இடமா இருக்குது, அமைதியாக தடுப்பூசி போடணும். இப்போ டாக்டர் தெளிவாக பேசினார், இந்த கொரோனா ஒழிக்கிறதுக்கு ஒரே ஒரு மருந்து தடுப்பு மருந்து தடுப்பூசி தான், வேறு எதுவுமே இல்லை. அதே சமயத்தில் நம்ம கொஞ்சம் கிராமத்தில் பயம் கொஞ்சம் இப்போ குறைஞ்ச மாதிரி தெரியும் எனக்கு. ஏன்னா முன்னே எவ்வளோ இப்போ இந்த கிராமத்தில் எத்தனை பேர், 4-5 பேர் டெத் ஆகினாங்க தானே, தெரியுதாம்மா இந்த கொரோனாவில் டெத்தாகும் 4-5 பேர். கொஞ்சம் யாருக்கு என்னன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் எப்படி தனித்தனியாக தூரம் தூரம் உட்காந்துக்கிறீங்க, இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நாம் சமூக இடைவெளியுடன் எல்லாமே மாஸ்க் கம்பல்சரி மாஸ்க் போட்டுக்காங்க, முடிந்தளவு நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது. ஏன்னா நம்ம உயிரை நாம் தான் பாதுகாத்துக்கணும். இப்போ அவ்வளோ இது இருக்குது, நம்ம சம்பாதிக்கிறது கூட இன்னும் அடுத்த மாதம் தான் சம்பாதிச்சிக்கலாம். இந்த மாதம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க குழந்தைங்க நாம் எல்லாமே நல்லா இருக்கணும். அந்த அடிப்படையில் நீங்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்க, அது இல்லாமல் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொந்தக்காரர் எல்லாத்தையும் வர வச்சு ஒவ்வொருத்தரும் இந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேரும் 300 தடுப்பூசி இருக்குது, நீங்கள் பயன்படுத்தி கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் நான் நன்றி தெரிவித்துக்கொண்டு உங்கள் குறைகளை மனுவாக மீண்டும் வந்து நான் வந்து வாங்கியிருக்கிறேன். நன்றி சொல்லிட்டு நேரடியாக சென்று அந்த குறைகளை நிவர்த்தி செய்யறதை நான் பாடுபடுறேன் தெரிவித்துக்கொண்டு அனைவரும் இதை முழுமையாக பயன்படுத்தி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த கொரோனாவிலிருந்து பாதுகாத்து நம்ம கிராம மக்களை அனைவரும் இந்த தேங்காய் மரத்தை யார் எல்லாருமே தடுப்பூசி போட்டாங்கன்ற அளவிற்கு வரும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெற, நன்றி, வணக்கம்.